நேயர்களே, நண்பர் விழித்தெழு பகுதியில் அரசின் பல்வேறு சலுகைகள் மற்றும் உதவிகளை பெறுவது குறித்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் விளக்கி வருகிறது. இன்றைய பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி விளக்குகிறார் இளங்கோ. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் பற்றி பார்ப்போம். கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் தற்பொழுது அதிகபட்சமாக 168 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலியாக கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் சேருவதற்கு நல்ல உடல் வலிமையும் திறனும் இருந்த ஆண் பெண், 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இந்த திட்டத்தில் கிராமப்புற ஊராட்சி பகுதியில் உள்ளவர்கள் சேரலாம். இதில் அதற்கான ஃபோட்டோ கொடுத்து உங்களுடைய ஊராட்சி தலைவரிடம் நீங்கள் இதற்கான உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் வேலைவாய்ப்பு ஜாப் கார்டு என்று சொல்லக்கூடிய பணியாளர் அட்டையை நீங்கள் 15 தினத்திற்குள் வாங்கிக் கொள்ளலாம். இதில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அதாவது ஒரு குழுவாக 20 பேர் கொண்ட குழு 110 அடி நீளம், 10 அடி அகலம், 1 அடி ஆழம், இந்த அளவுக்கு மண், அதாவது குளமோ இல்லை ஒரு ஏரியோ இல்லாத ஒரு ஆற்று பகுதியிலேயோ இதை மாதிரியான மண்ணை எடுத்து நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு அளவுகோல் அரசாங்கம் வைத்துள்ளது. இதற்கு மேற்பார்வையாளர்கள் இருக்கிறார்கள், ஓவர்சீர் என்று சொல்லக்கூடிய மேற்பார்வையாளர். இவர்கள் கணக்கிட்டு நீங்கள் செய்த, அதாவது அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது வந்து 110 அடி நீளத்திற்கு, 10 அடி அகலத்திற்கு, 1 அடி ஆழம் உள்ள மண்ணை எடுத்து நீங்கள் வெளியில் போட்டிருக்கணும். இதுதான் இதை இந்த சட்டத்தில் சொல்கிற விதிமுறைகள். இதில் வந்து குறைவாக இருக்கும் அந்த அளவு, அந்த 8 மணி நேரத்தில் அந்த 20 பேர் பண்ணுற குழு குறைவான வேலையை செய்தால் அவர்களுக்கு அதன்படி கணக்கிட்டு குறைந்தபட்சமாக 110 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு சம்பளம் அவர்களது அக்கௌண்ட்டில் போடப்படுது. ஏற்கனவே வந்து அவங்க கையிலேயே வாரத்திற்கு ஒரு முறை பஞ்சாயத்து அலுவலகத்திலேயே வாங்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. தற்பொழுது அனைவருக்கும், இந்த திட்டத்தில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் வங்கியில் கணக்கு துவங்கி வங்கியின் மூலமாக செலுத்தப்படுகிறது சம்பளம். அதாவது சட்டம் சொல்கிறது, இந்த விதிமுறை என்னென்னாக்கா வேலை செய்த ஒரு வாரத்திற்குள் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் 15 நாட்கள் ஆகிறது அவர்களுக்கு சம்பளம் அவர்களது அக்கௌண்ட்டில் ஏறுவதற்கு. இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து உடனடியாக ஜாப் கார்டு கிடைக்கவில்லை, இல்லை வேலை செய்தும் 15 நாட்களுக்கு மேலாகி எனக்கு சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் பகுதி பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலரிடையுமோ அல்லது உங்களது மாவட்ட ஆட்சியரிடையுமோ புகார் செய்யுங்கள். இது சம்பந்தமாக மேலும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.